குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா முகப்பருக்களில் தொடங்கி, முக சுருக்கத்தில் தொடங்கி, அந்த ஓப்பன் ஃபோர்ஸில் தொடங்கி, இப்படி நிறைய பெண்கள் வந்து இப்போ அதிகமாக சந்திக்கக்கூடிய அழகு சவால்களில் வந்து இது ரொம்ப முதன்மையாக இருக்குது. கண்டிப்பாக இதுக்கு தீர்வு ஏதாவது இருக்கா மேம்? நிச்சயமாக தீர்வு இருக்குது. நம்ம அரோமா தெரப்பியில் வந்து 100% வந்து எல்லாத்தையுமே க்யூர் பண்ணிடலாம். பரு, இப்போ பரு எடுத்துக்க, பரு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆயின்மெண்ட்டு ஏதோ ஜஸ்ட் அப்ளை பண்ணோன்னா அது நம்ம ஸ்கின்ல உள்ள டெர்மல் லேயர், அதுக்கு கீழே உள்ள லேயரில் மட்டும்தான் அது சரியாகும். அரோமா தெரப்பி எடுத்தீங்கன்னா ப்ரொலாங்காக உள்ள ஓசோன் லேயரில் போய் டச் பண்ணி உள்ளேருந்து பிரச்சனையை சால்வ் பண்ணணும். ஸோ அப்போ திரும்ப வந்து நம்மளுக்கு இந்த பருக்கள் எல்லாம் வராது. ஹேர் ஃபாலிங் எந்த ட்ரீட்மெண்ட் இருந்தாலும், இப்போ ஹேர் ஃபாலிங் ட்ரீட்மெண்ட், பரு ட்ரீட்மெண்ட், பிக்மெண்டேஷன், வாட்டு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ரிங்கிள்ஸு, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நம்ம அரோமா தெரப்பி பண்ணோம்னா நம்மளுக்கு உள்ளேருந்து சரியாகி மறுபடியும் அந்த பிரச்சனை வராது நமக்கு. இப்போது பிக்மெண்டேஷன் சொன்னேன்னா தான் எனக்கு இன்னும் ஞாபகம் வருது. அது ஒரு விஷயம், பிக்மெண்டேஷனில் சில வகைகள் இருக்குது, ஹைப்பர் பிக்மெண்டேஷன் சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நிறைய பேர்த்துக்கு இப்போ நான் நிறைய முகங்களில் பார்க்குறோம் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வந்திருக்கு, அதுக்கு ஏதாவது நம்மக்கிட்ட அரோமா தெரப்பியில் ஏதாவது? கண்டிப்பாக மேம். பிக்மெண்டேஷன் எதுக்கு வருது அப்படின்னு மெயினாக கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்கின்னில் வந்து யூவி ரேஸ், யூவி ப்ரொடெக்ஷன் ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும். அந்த ரேஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்கின்னில் ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் வந்து நம்ம அதிகமான ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் அந்த யூவி ரேஸ் வந்து நம்ம ஸ்கின்னில் அதிகமாக அப்சர்வ் பண்ணும், அதனால் வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ஆகுது. இதை எப்படி நம்ம சரி பண்ணுறோம் அப்படின்னா, அரோமா தெரப்பியில் பேஸ் ஆயில் கூட பிளெண்ட் பண்ணி இந்த அரோமா தெரப்பி ரெகுலராக பண்ணும்போது, ரெகுலராக ஆயில் அப்ளிகேஷன் இருக்கும்போது உள்ள ஓசோன் லேயரில் போய் உள்ளேருந்து பிரச்சனை சரியாயிடும். உள்ளே இந்த டே பை டே ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்போ சுத்தமாக கம்ப்ளீட்டாக வந்து இந்த பிக்மெண்டேஷன் ஆட்டோமேட்டிக்காக ரிலீவ் ஆகிடும். சூப்பர் மேம். இப்போ எங்களுக்காக சில டிப்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். இயற்கை முறையில் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி எங்களை நாங்களே அழகு உட்படுத்திக்கிறது? தலைமுடி கொட்டுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் செய்வேணாம். தேங்காய் எண்ணெய் இருக்குல்ல, தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் ஈக்குவல் ரேஷியோவில் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், இது மூணு எண்ணெயும் ஈக்குவல் ரேஷியோவில் ஆட் பண்ணிவிட்டு லெமன் லைட்டாக புழிஞ்சிட்டு, லெமன் லைட்டாக அதில் புழிஞ்சிட்டு, இல்லை வார்ம் பண்ணிவிட்டு, லைட்டாக வார்ம் பண்ணிவிட்டு லெமன் அதில் லைட்டாக புழிஞ்சிட்டு ஸ்கேல்ப்பில் நல்லா அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 hour நல்லா ஊற விட்டுருங்க. ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹேரை ஷாம்பு, ஹார்ம்ஃபுல் ஷாம்பூஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஷாம்பூஸ் ஹார்ம்ஃபுல் ஷாம்பூ அப்படின்னா என்ன மேம்? ஹார்ம்ஃபுல் ஷாம்பூஸ்னா ஷாம்பூஸ்லாம் SLS, சோடியம் லாரத் சல்ஃபேட் அப்படின்னு வந்து நுரவரத்துக்காக ஒரு ஏஜென்ட் ஆட் பண்ணுறாங்க. அது வந்து நம்ம நேச்சுரல் சிபமில் போய் கலந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால் அதை தவிர்த்துட்டு சீயக்காய், வேப்பலை, பொன்னாங்கண்ணி, கருஞ்சீரகம், இந்த மாதிரி ஹேர்பல்ஸ் எல்லாம் பேக் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பேக்கை போடலாம். செம்பருத்தி, நெல்லிக்காய் இதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா நம்ம ஹேரும் ஸ்மூத்தனிங்காக இருக்கும். நல்ல இயற்கை முறையிலே நல்ல ஹேர். அந்த இயற்கை முறையில் பண்ணுறப்ப மேம் இந்த ஹேர் வந்து முடியெல்லாம் வெடிச்சிருது இல்லையா, அதெல்லாம் அந்த வெடிப்பு வந்து எப்படி? வெடிப்பு வராமல் முடியல, முடி வெடிக்குது பார்த்தீங்களா, கீழே ஸ்பிளிட் ஆகிருக்கும் அங்கே. ஸ்பிளிட்டன்ஸ் நம்ம வராமல் அப்படி தடுக்கணும் அப்படின்னீங்கன்னா, நம்ம சொன்ன ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆயிலை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அவகோடா ஃப்ரூட்டன் இருக்கும், பட்டர் ஃப்ரூட்டன்னு கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அந்த ஃப்ரூட்டை என்ன பண்ணுங்கள், நல்லா மேஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் மேஷ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா ஸ்பிளிட்டன்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிடலாம். நீங்கள் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ரெகுலரைஸ் பண்ணணும், வீக்லி ட்வைஸ், வீக்லி ஒன்ஸ் அப்படி. உங்களுக்கு எப்பப்போ டைம் ஃப்ரீயாக இருக்கும் அந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் உங்களே பராமரிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ஸ்கின்னு ஹேர் இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். நம்ம முகப்பருக்கு சொன்னீங்க, அதே மாதிரி முகச்சுருக்கங்கள், இப்போ கண்ணுக்கு கீழே வர முகச்சுருக்கம், கருவளையங்கள் மறையிறதுக்கு ஏதாவது இயற்கை முறையில்? இயற்கை முறையில் ஹெர்பல் டிப்ஸ் இருக்குது. ஹெர்பல் டிப்ஸ் இந்த பருக்கள் வந்ததுன்னா நம்ம நார்மலாக என்ன பண்ணணும்னா, வேம்பு, வேப்பலை, புதினா, லெமன், ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்டு இதை நல்லா பேக் பண்ணிக்கணும். பேக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு, ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு, அந்த பரு இருக்க இடத்துல ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு, இந்த மஞ்சள், வேப்பலை, புதினா, ஸ்ட்ராபெரி இதை வந்து நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அந்த ஜூஸ் எடுத்து அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா 1 week டு, அதிகபட்சம் 1 week டு 10 days அந்த பரு இருக்க இடமே தெரியாமல் போயிடும். கருமை மறையிறதுக்கு மேம், கருவளையம் மறையிறது? கருமை மறையிறதுக்கு சோற்று கற்றாழை சொல்லுவாங்க,
அந்த சோற்றுக்கற்றாழை ஜெல் இருக்குல்ல, அந்த அந்த ஜெல்லு எடுத்து நம்ம தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா ஆலிவ் ஆயில் ஆல்மண்ட் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்மண்ட் ஆயில் வந்து கொஞ்சம் டார்க்னஸ் வந்து நல்லா ரிமூவ் பண்ணும். ஆன்டி பிக்மெண்டேஷனுக்கு கூட ஆல்மண்ட் ஆயில் வந்து ரொம்ப பெஸ்ட்டு. ஆல்மண்ட் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இந்த ஹேர்பல் ட்ரீட்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, இதை நம்ம கொடுக்கும்போது உள்ளேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை சரியாயிடும். இதே மாதிரி ரிங்கிள்ஸ் கேட்டீங்க, முகச்சுருக்கம், முகச்சுருக்கம், இந்த முகச்சுருக்கத்துக்கு வந்து ஆல்மண்ட் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சோற்றுக்கற்றாழை கருவளையத்துக்கு சோற்றுக்கற்றாழை பார்த்தீங்கன்னா, அந்த சோற்றுக்கற்றாழை எடுத்து நல்ல ஜென்டில் மசாஜ் ஒரு 5 to 10 minutes கொடுத்துட்டு ரோஸ் வாட்டர் இருக்குல்ல, ரோஸ் வாட்டர் மசாஜ் எப்படி மேம் கொடுக்கணும், கிளாக் வைஸ் கொடுக்கணுமா, கிளாக் வைஸும் கொடுக்கணும், ஆன்டி கிளாக் வைஸும் கொடுக்கணும், கிளாக் வைஸில் ஒரு 10 times, ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு 10 times. இதே மாதிரி ரெகுலரைஸ் பண்ணி ஒரு 5 to 10 minutes கொடுத்தீங்கன்னா அந்த ஜெல்லு அப்சர்வ் ஆகும். இல்லை அது வரைக்கும் நல்ல ஜென்டில் மசாஜ் கொடுத்துட்டு ரோஸ் வாட்டர் இல்லைன்னா ஐஸ் வாட்டர் ஒரு பேட் காட்டன் பேடில் வச்சு அதை கண்ணில் வச்சுட்டு ஒரு 20 minutes விட்டுட்டு திரும்ப எடுத்தீங்கன்னா நல்ல க்ளோ கிடைக்கும் நம்ம ஸ்கின்ல. சூப்பர். இது அப்புறம் சில இதை ரெகுலர் ட்ரீட்ஸ் பண்ணணும், ரெகுலர் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரீட் பண்ணும்போது கருவளை சுத்தமாக இல்லாமல் போயிடும். இதை மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு நம்ம பார்லரில் வந்து தீர்வு இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடலாம். இப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், இப்போ காலையில் உடனே ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க, அப்படின்னா சீக்கிரமாக மேக்கப் பண்ணணும்னா என்ன ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுங்க.